நான் தமிழக முதலமைச்சரை சந்தித்தது ஒரு பெரிய விவாத பொருளா ஆனது. எதற்காக சந்திச்சேன் அப்படினு ஒரு பெரிய சர்ச்சை வந்துருச்சு. இந்தியாவில் தமிழகத்தில் ஜனநாயகம் எவ்வளவு மோசமாக மாறி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இரண்டு வேறு சிந்தனை கொண்டவர்கள் சந்தித்தாலே குற்றம் என்பது எவ்வளவு மோசமான விஷயம் பார்த்து. அமரர் கலைஞர் அவர்களை பற்றி நான் கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்பே நம்மால் என்ன சந்தேகமா பார்த்தான், கலைஞர் ஒரு பாடம்னு பாண்டையும் போடுறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே டவுட் ஆகிப்போச்சு. மக்களுடைய மனசை உண்மையாக வென்றெடுக்கணும்னால் இரண்டு சந்தர்ப்பங்கள் தான், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அதில் தமிழக முதலமைச்சர் மக்களுடைய இதயத்தை வென்றெடுக்க வேண்டுமானால் அவர்கள் என்ன எதிர்பார்க்கலாம், ரொம்ப சின்ன விஷயம் தான். அரட்டோசர் போட்டு, வெள்ளச்சட்டை போட்டு, தொப்பி போட்டு, கையில் துப்பாக்கியோட உண்மையான ரங்கராஜ் பாண்டே பழைய சங்கியா இருந்தது பார்த்தீங்களா அப்படின்னா. திருமாவளவன் அவர்கள் சொல்லியே விட்டார், மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சா ஒரே எலெக்ஷன் ஆட்சிக்கு வந்துடுவார்கள். கோயிலில் நான் புனரமைச்சே தீர்வேண்டிருக்கேன். அதுவும் ஸ்ரீரங்கம் கோயிலை தான் புனரமைப்பேன், வடபழனி கோயிலை தான் புனரமைப்பேன், பழனி கோயிலை தான் புறநிற்பேன். இந்த நாட்டில் அடுத்த வேளை பூஜைக்கு வழி இல்லாமல் 30,000 கோயில் இருக்கு. முதல்ல அதெல்லாம் நீங்கள் புனரமைங்க பார்ப்போம். அறநிலைத்துறை ஆணையரகத்தை டெவலப் பண்ணுறாங்க, நான் காலேஜ் ஆரம்பிக்கிறேன்றாங்க, ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்றாங்க, நான் அண்ணா கொடுக்குறேன். கோயில் வேலையை தவிர, சாமி பூசையை தவிர எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இல்லை இந்த அரசியல்வாதியெல்லாம் சுடணும் சார், எல்லாம் ரொம்ப தப்பாக பண்ணிட்டு இருக்கா சார் அப்படின்னு. உலகத்திலேயே பெண்கள் மாதிரி இந்த ஒரு ஆச்சரியமான ஜீவன் முடியவே முடியாது. ஒரு பெண்ணாக இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் அந்த வாழ்க்கை எவ்வளோ கடினமானதுன்னு. ஒரு மகளாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக எவ்வளோ பெரிய ரோல் பண்ணாலும் எல்லாத்துக்கும் சலிச்சுக்காமல் போகிற வர்றவங்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு பெண்ணை வேலைக்காரி போல நடத்தினால் கூட முகம் சுளிக்காமல் இது என்னுடைய குடும்பம் என்ற குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கிறவர்கள் பெண்கள். இந்த மாதிரி பெண்கள் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் மாதிரி உலகத்தில் கிடைச்சா குடும்பம்ங்கிற அமைப்பே சிதறாது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய பொறுமை. அடி வாங்கி, மிதி வாங்கி, உத வாங்கி, விமர்சனம் வாங்கி, திட்டு வாங்கி, பழி வாங்கி அத்தனை. இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் கொஞ்சமாவது கலாச்சாரம் மிஞ்சின்னு இருக்கிற அதற்கான காரணம் பெண்கள் தான். அவர்கள்தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி அந்த பிள்ளையும் மதிக்கிறது இல்லை. புருஷங்காரன் எப்பயும் மதிக்க மாட்டான், நோ சர்ப்ரைஸ். அவன் பெரிய சம்பாதிச்சு வந்துட்டா போதும், காசு கொடுத்துட்டா போதும், அவர் பாஸ் ஆயிடுறார். அப்படிப்பட்ட ஒரு பாசி ஆட்டிடியூட்ல இருந்தால் கூட பெண்கள் அவ்வளோ பெரிய பெண்கள் அவர்கள் உண்மையிலேயே தியாகம் செய்கிறார்கள். அன்றாட வாழ்க்கையில் அவர்களுடைய செய்யக்கூடிய தியாகம் தெரியாமலே போய்விடுகிறது. அம்மாவை கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் போதும், நான் பெத்த அம்மாவை சொல்கிறேன், அம்மாவை கும்பிட்டுக்கிட்டே இருந்தால் போதும், தன்னால் அந்த ஈசனுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும். அம்மா ஒருத்தி தான் தனக்காக இல்லாமல் தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய குழந்தைக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக முழுக்க முழுக்க பிரார்த்தனை செய்வார்கள். அந்த தாய்க்குலத்துக்கு நாம் என்றைக்கும் மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நம்மளை ரொம்ப சுருக்கமாக நான் சில விஷயங்கள் முடிக்க விரும்புகிறேன். நான் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தது ஒரு பெரிய விவாத பொருளாக ஆனது. எதற்காக சந்தித்தேன் அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை வந்துருச்சு. முத நாள் வேறு நான் பிஜேபி பற்றி ஒரு வீடியோ போட்டேன். நேற்று வரைக்கும் என்னை சங்கின்னு அவங்க பூரா திட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்க நம்மாலும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே நாளில் அவன் நம்மாலும் அவன் சொல்ல, இவன் 40 லட்சம் வாங்கிட்டானு எங்கள் வீட்டம்மா கேட்குது, என்னங்க சொல்லவே இல்லை, நீங்கள் வரல, உள்ளா கொண்டு வர முடியாது 40 லட்சமா அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இந்தியாவில் தமிழகத்தில் ஜனநாயகம் எவ்வளவு மோசமாக மாறி இருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இரண்டு வேறு சிந்தனை கொண்டவர்கள் சந்தித்தாலே குற்றம் என்பது எவ்வளவு மோசமான விஷயம் பார்த்து. இந்த அரசியல் எப்படி கொண்டு போய் சேர்த்துருச்சு பாருங்க. அவர் ஒரு திசையில பண்ணிக்கிட்டு பையனுக்கு நாம் ஒரு திசையில பண்ணிக்கப்பட்டு இந்த நாட்டுடைய முதலமைச்சர் எனக்கும் சேர்த்து அவர்தான் முதலமைச்சர். அவரை நான் சந்திக்கிறேன் மரியாதை நிமித்தமாக. அதுல வேற ஒருத்தன் கிளப்பிட்டான், என்னப்பா அது முதலமைச்சர் நம்மளெல்லாம் 8 பேர் சேர்ந்து மொத்தமா பார்த்தாரு, பாண்டே மட்டும் தனியா பார்த்தாரு. ஏய் என்னடா உங்க பிரச்சனை என்னன்னே புரியல, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நான் முதலமைச்சரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காகத்தான் சென்றிருந்தேன். அவர் ரொம்ப அக்கறையோட, ரொம்ப நேரம் கொடுத்து, நிதானமாக உட்கார்ந்து பேசி எல்லாம் விசாரித்து, சாணக்கியா எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டு, நல்லபடியாக பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறீங்களாம் கேட்டு, நிகழ்ச்சி என்னைக்குன்னு கேட்டு, தேதி என்னைக்குன்னு பார்த்து, அவருடைய நாள் என்ன இருக்குன்னு பார்த்து, அவருடைய பயணம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்து, இந்த பட்ஜெட்டுக்கான சட்டமன்ற கூட்டத்தில் என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு, ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் போல இருக்குது, நான் எப்படியாவது முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப மெனக்கெட்டார். ரொம்ப காடியலான சந்திப்பு. தமிழக முதலமைச்சராகவே நடந்து கொண்டார். மிகப்பெரிய அன்பு கொண்டவர் என் மேலே. நீங்களாம் நினைக்கிறது போல ஒரு ஆளாக நம்ம பார்க்க முடியாது. போன வருஷம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி அமரர் கலைஞர் அவர்களை பற்றி நான் கலைஞர் ஒரு பாடம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்பே நம்மால் என்ன சந்தேகமாக பார்த்தான், கலைஞர் ஒரு பாடம்னு பாண்டையும் போடுறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே டவுட் ஆகிப்போச்சு. அப்போ அதில் நான் முழுமையாக கலைஞர் எப்படிப்பட்ட உழைப்பாளியாக இருந்திருக்கிறார் அப்படின்னு நான் போட்டேன். எங்கள் அண்ணன் தனிப்பட்ட தகவலாக இருந்தாலும் கூட அது வந்து சொல்லலாம். எங்களான சுபையூர் பாண்டியன் வந்து நான் கூட கடைசி வார்த்தையிலேயாவது ஏதாவது சேட்டை பண்ணிடுவீங்கன்னு நினச்சேன் பாண்டே, ஆனால் ஒன்று கூட இல்லாமல் சுத்தமாக சொல்லியிருந்தீங்களே அப்படின்னார். அவர் கூட நம்பிக்கையில் பாண்டே தலைவர் எப்படி பாராட்டுவான் அப்படின்னு ரொம்ப வியப்பாக இருந்தது. நான் அவர் பேசியது முழுக்க முழுக்க அரசியல் பற்றியல்ல, அவருடைய உழைப்பை பற்றி. 94 வயது வரைக்கும் எப்படி வயதானவர்களுக்கெல்லாம் தூக்கமின்மை வரும், அந்த தூக்கமின்மையை எப்படி ஒரு ஊக்கமாக வச்சுக்கிட்டு எப்படி வேலை பார்த்தார், எப்படி படித்தார் அப்படிங்கிற பார்த்தேன். அப்போ வந்து அந்த அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போய் அது வந்து அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் திரு ஸ்டாலினுக்கு போயிருக்கு. நான் வந்து பாண்டிய ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கிளாஸில் இருந்தேன் ஒரு சனிக்கிழமை. அப்போ வந்து எனக்கு ஏகப்பட்ட ஃபோனு, 4-5 ஃபோன் வந்துச்சு. எனக்கு வந்து நிறைய நம்பர் தெரில. அப்புறம் ஒரே ஒரு ஃபோன் வந்து சிஎம்முடைய பிஏ வந்துச்சு. அப்போ அவங்க வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர். அப்போ தலைவரை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சிஎம் தளபதி உங்கள்கிட்ட பேசணுன்றாங்க அப்படின்னு. நான் ஒன்று அது எனக்கு அந்த நம்பர் தெரிலங்கிறனால கூட அப்புறம் நான் பேசும்போது அவர் வந்து வழக்கம் போல் பாண்டே எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் அமைதியாக இருக்கிறேனே அப்படின்னேன். பாண்டே அமைதியாக இருந்தால் நாட்டுக்கு நல்லது இல்லையே அப்படின்னாரு. நம்மளே சிஎம் எவ்வளோ நகைச்சுவை உணர்வு பாருங்கள், அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக. அப்புறம் வந்து ரொம்ப பாராட்டி சொன்னாங்க, இந்த மாதிரி தலைவருடைய பற்றி நீங்கள் பார்த்து சொன்னதை பார்த்தேன், ரொம்ப நெகிழ்வாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னா. இது போல் தமிழக முதலமைச்சருக்கு தெரியும் பாண்டே யார் என்பது. ஆனால் அவர் ஒரு நாகரிகத்தை கடைபிடித்தார். நல்லது சொன்னால் பாண்டே சொன்னாலும் நம்ம வந்து போய் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுபோல் நான் என்னுடைய நிகழ்ச்சிக்கு இந்த நாட்டுடைய முதலமைச்சர் என்ற முறையில் நீங்கள் வர வேண்டும் என்று அவருக்கு அழைப்பதற்காக போனேன். அவ்வளோதான். ரொம்ப அற்புதமான, ரொம்ப காலிலான, மரியாதை நிமித்தமான சந்திப்பு. டவுட் கிளியர் ஆகிடுச்சா? ஓகே, அவ்வளோதான். தென் நம்ம இங்கே நிறைய விஷயங்கள் பற்றி நம்ம சொல்லணும். நேர குறைவு காரணமாக நான் ரொம்ப சுருக்கமாக நான் முடிச்சிடுறேன். நம்ம வந்து ஏற்கனவே நம்ம இந்த கேள்வி பதிலே நம்ம சொல்லிட்டோம். இடையில ஒரு டவுட் வந்துருச்சு, பாண்டே வந்து நம்மால் இல்லையோ அப்படின்னு மக்களுக்கு. நான் என்னைக்கு பிஜேபியில் மெம்பராக இருந்தேன், என்னைக்கு நான் சங்கத்தில் மெம்பராக இருந்தேன், இன்னைக்கு நான் இல்லாமல் போகிறதுக்குன்னு யோசிக்கணும். நான் என்றைக்குமே நான் சங்கத்தில் மெம்பராக இருந்தேன். எங்களுடைய வீட்டு வாசலில் சங்கத்துடைய பைட்டக் நடக்கும். நான் அதில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ரொம்ப முன்னாடி நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்க, அரை ட்ரௌசர் போட்டு வெள்ளை சட்டை போட்டு தொப்பி போட்டு கையில் துப்பாக்கியோட உண்மையான ரங்கராஜ் பாண்டே பழைய சங்கியாக இருந்தது பார்த்தீங்களா அப்படின்னா. சங்கி என்னைக்கு நான் துப்பாக்கி தூக்குனாங்கன்னு எனக்கே தெரியல. நான் வேறு பார்த்தேன் கையில் துப்பாக்கி போட்டுருந்தாங்க. நான் அப்புறம் அதுக்கு ஒரு ட்வீட் போட்டுனேன், யார் பெற்ற பிள்ளையோ ஏன் பேர் சொல்லி திட்டு வாங்கிட்டு இருக்கு, அது வந்து யாருன்னு கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வந்து ரொம்ப பேர் சொன்னேன். நான் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கல எனக்கு, வந்து ஆர்எஸ்எஸ்லையோ பிஜேபியில் இருப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அவர்கள் மீது எனக்கு நிறைய பார்வைகள் இருக்குது. நான் ரொம்ப வெளிப்படையாக பல சந்தர்ப்பங்களை சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு தேர்தலில் பாஜக அதிரி புதிரியான வெற்றி பெற்றிருக்கிறதா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு வந்த விமர்சனங்கள் என்னை ஆச்சரியப்படுத்தவில்லை. ஏன் ஆச்சரியப்படுத்தலைங்கிற நான் சொல்கிறேன். என்னோட வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், கடைசி வரியில் நீங்கள் இதை என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். அசூயைக்கும் அறிவுரைக்குமான வித்தியாசம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்று சொன்னேன். நான் சொன்ன வார்த்தை இல்லை, அது வள்ளுவர் சொன்ன வார்த்தை. நீங்கள் வளர வேண்டும், எந்த குழப்பமும் இல்லை, யார் வளர்ந்தாலும் சரி. நான் பாஜகவுக்கு ஆதரவாக கிளம்பினவன் அல்ல, நான் இந்த நாட்டுக்கு ஆதரவாக கிளம்பின ஒருத்தன். அது காங்கிரஸ் கட்சி செய்யுமானால் காங்கிரசுக்கு துணை நிற்பேன், திமுக செய்யுமானால் திமுகவுக்கு துணை நிற்பேன். எனக்கு எந்த கட்சியும் பிரச்சனை கிடையாது. நான் இந்த நாட்டுக்கு எது நல்லது இவ்வளவுதான் பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி செஞ்சுட்டு இருக்காரு. நான் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. சமீபத்தில் நீங்க 2-3 பேட்டி பார்த்துருப்பீங்க, இந்த ஜம்மு காஷ்மீர் ஃபைல்ஸ்ல இருந்து பல விஷயங்கள். ஜம்மு காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த படத்தும் போது சொல்றாங்க, அப்ப விபி சிங் தானே இருந்தார் அப்படின்னு. முதலமைச்சரா யார் இருந்தது? ஜனவரி மாசம் வரைக்கும் முதலமைச்சராக இருந்தது ஃபருக் அப்துல்லா. அந்த விபி சிங் கூட அமைச்சராக இருந்தது யாரு? திராவிட முன்னேற்ற அமைச்சர்கள் இருந்தது. எல்லாருக்குமே அங்க பங்கு இருக்கு, எல்லாருமே பேசாம இருந்தாங்க, நாடு அமைதியாக இருந்தது. எல்லோரும் இந்த இடத்துல வந்து வருத்தப்பட வேண்டிய பண்டிட்டுகளுக்கு நடந்த மிகப்பெரிய கொடூரத்துக்கு இந்த தேசம் தலைவணங்க வேண்டும். எந்த ஒரு தனி அரசியல் கட்சியும் இல்லை. இவ்வளவு மோசமான விஷயத்துக்கு நம்ம அமைதியா இருந்துட்டோமே. 3 லட்சம் குடும்பங்கள் வந்து தன் சொந்த வீட்டை விட்டு, நான் சொன்னேன் தம்பிகிட்ட கடைசியா பேட்டில் சொன்னேன், நான் ஈழத்தில் நடந்த படுகொலை போன்ற விஷயம் தானே, ஈழத்தில் நம்முடைய குடும்பவாதி வேதனைப்பட்டுச்சு, அதே மாதிரியான விஷயம் தானே. அப்ப இது அரசியல் கட்சி மட்டும் இல்லை, இதற்கு பின்னால் அத்தனை பேருமே ஆய்வு செய்யணும். அப்ப ஒரு விஷயத்தை பின்னாடி என்ன, எனக்கு வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காரு ஜேர்னலிசம் எப்படி பண்ணணும்னு. வள்ளுவர் சொல்லி கொடுத்துருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப தம்பி கேட்டாரு, நீங்க வந்து இதை பற்றி நீங்க பிஜிஆர் கனெக்ஷன் பற்றி என்ன சொல்றீங்க, அவங்களுக்கு வந்து ஈவில டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஊழல் நடந்தால் ஊழல் சொல்ல போறேன். ஒரு நிறுவனம் தோற்ற நிறுவனம் என்பதனாலையும் நட்டமடைந்த நிறுவனம் என்பதால் காசு இல்லைங்கிறதுனாலே நான் வந்து சொல்ல மாட்டேன். அது அரசியல் கட்சிகள் கட்டாயம் சொல்லலாம், இவங்க அவங்க சொல்லலாம், அவங்களும் சொல்லலாம், அவ்வளோதான் எளிமையான. நமக்கு வந்து இவர் சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தகராறு? அண்ணாமலை போட்டி ஒரு இடத்துல நான் இருக்கிறேன், அவர் எங்கேயோ இருக்கிறாரு. மக்களுடைய அன்பை பெற்றவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் மிகச்சிலர் அவர் ஒருத்தராக இருக்கிறார். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அவர் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறார், ரொம்ப கிளாஸாக இருக்கார். பெரிய ராஜதந்திரி, பக்கா அரசியல்வாதி, ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அரசியல்வாதியுடனே ஒரு விமர்சன பார்வை மாறிச்சு. கொஞ்சம் டவுட் ஆகிட்டீங்க, ஐயோ எல்லாம் சொல்லிட்டு பக்கா அரசியல்வாதி வேறு சொல்லிட்டானே அப்படின்னு. அரசியல்வாதிங்கிறத விமர்சனத்துக்கு ஒரு விஷயமாயி போயிடுச்சு. அந்த வார்த்தை பாருங்க, அவன் அரசியல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அரசியல் ஐயா சாமி சொன்னாங்க, சொல்லலாம் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. அண்ணாமலைக்கு நாம் எங்கே இருக்கிறோம் என்று நன்றாக தெரிந்திருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரிந்திருக்கிறது. ரொம்ப கரெக்டாக அடிச்சுட்டு இருக்கிறார், ரொம்ப சரியாக போயிட்டு இருக்கிறார், எந்த குழப்பமும் இல்லை. அவரோடு போட்டி போடக்கூடிய இடத்துல நான் இல்லை. எனக்கு எம்பி சீட்டு வேண்டாம், எம்எல்ஏ சீட்டு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் வந்து எங்கே இருக்கிறேன் ரொம்ப பிரமாதமாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. எல்லா கட்சியினரும் இவ்வளோ பெரிய பெரிய மகான்கள்லாம் வரக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். எனக்கு இதை விட பெரிய பாக்கியம் என்ன வேணும்? எனக்கு வந்து இது எந்த கட்சி ஒரு கட்சியில் போய் நின்னா அப்புறம் எவ்வளோ பெரிய ஆபத்தா போய் அப்படின்னு எனக்கு தெரியாது. எந்த கட்சியும் எனக்கு வந்து நான் மக்களுடைய கட்சி, இந்த நாட்டுடைய கட்சி. நான் நிச்சயமாக பாஜகவையும் அதிமுகவையும் திமுகவையும் காங்கிரஸையும் எல்லாரையும் விமர்சிப்பேன், அவர்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால். என்னுடைய விமர்சனம் அந்த இஷ்யூ பேஸ்டானது. அவர்கள் விமர்சனம் செய்ததோடு அற்புதமான நட்பு என்னால் பாராட்ட முடியும். எங்கள் அண்ணன் சீமான் எம்எல்ஏ எவ்வளோ பாசமாக இருப்பார்னு எல்லாரும் தெரியும். எங்கள் அண்ணன் திருமாவளவன் என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருப்பார். அவருடைய பிறந்த நாளுக்கு என்னை சிறப்பு இருந்தால் அழைச்சிருந்தார். ராத்திரி 12:45 நான் பேசியிருக்கிறேன். எனக்கு எந்த குழப்பமும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. அரசியல் என்பது பகைமை பாராட்ட வேண்டிய இடம் அல்ல, உறவு பாராட்டிய வேண்டிய இடம்னு பார்த்துக்கணும். அதுதான் நம்ம சொல்லணும். பகைவனுக்கும் அருள்வாய் நன்னஞ்சேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு சாமி ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. இந்த எல்லா ஒரு தம்பி ஒரு கவலையோடு கேட்டார், நம்ம வந்து மதம் மாற்றம் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது வந்து முகலாயருடைய ஆட்சியை எதிர்கொண்ட நாடு, இது பிரிட்டனுடைய ஆட்சி எதிர்கொண்ட நாடு. எல்லா இதை விட்ட பெரிய பெரிய சிக்கல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், சமாளிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் எந்த மோசமான சிக்கலையும் ஃபேஸ் பண்ணலை. அப்படி உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதா நீங்கள் நினச்சின்னு உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, உங்களுடைய பக்கத்து வீட்டில் பேசுங்க, உங்களுடைய உறவினர்கள்ட்ட நண்பர்கள்ட்ட பேசுங்க. நாம் நம்மளுடைய இடத்த வலுவாக வச்சுருந்தோம்னே, அம்மா சொன்ன மாதிரி நம்முடைய எல்லையை நம்ம அழகாக பார்த்தோன்னா யாரும் உள்ளே வர முடியாது. நீ உள்ளே வராத கத்திக்கிட்டே இருந்தா மோடியை ஜெயிக்கணும் மாதிரி தான். மோடி ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது, மோடி ஜெயிக்கவே முடியாது. ஏன்? அவர் மக்களை வென்றவராக இருக்கிறார். அவர் நேரடியாக மக்களிடம் பேசுகிறார். மன் கி பாத் நேரடியாக பேசுகிறார். நீங்க எவ்வளவு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவர் நேரடியா டைரக்டா ஹார்ட்டை கனெக்ட் பண்றார். அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஒரே ஒரு மனிதன், யோசிச்சு பாருங்க, சமீபத்தில் இந்தியாவில் மட்டும் இல்ல உலக நாடுகள்ல இப்படிப்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்த தலைவரை பார்த்ததே இல்லை. உலக நாடுகள் பூரா ஒன்னு உக்ரைன் பக்கம் நிக்குது, அல்லது ரஷ்யா பக்கம் நிக்குது. ஒரே ஒரு மனிதர் ரெண்டு பேர்த்தையும் பேசுறார். ஒரே ஒரு மனிதர் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்த்தையும் பேசுறார். இந்த வல்லமை, இந்த டிப்ளமசி இதற்கு முன்னால் சாத்தியமே இல்லாத விஷயம், பார்த்திருக்க முடியாத விஷயம். 20,000 பேரை கூட்டு வந்திருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம இன்னைக்கு தடுப்பூசி போட்டு இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த தடுப்பூசியோட காஸ்ட் மத்திய அரசுடைய காஸ்ட். இன்னைக்கு தமிழக நிதியமைச்சர் சொல்றாரு நமக்கு வந்து நிதி கொடுக்கல வைக்கலன்னு. தமிழ்நாட்டில் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட 7 கோடி தடுப்பூசி. இந்த 7 கோடி தடுப்பூசிக்கு ₹500 காசு வச்சா மொத்தமாக எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்து தமிழக அரசுக்கு எத்தனை கோடி செலவழிச்சிருக்கு? இல்லை. 14 வயசுலேருந்து 14 வயசு குழந்தைகளுக்கான தடுப்பூசி மத்திய அரசு முதலே அனுப்பிடுச்சு. திட்டம் 21 லட்சம் தடுப்பூசி ஸ்டாக் இருக்குன்னு அதே சுகாதாரத்துறை அமைச்சர், மருத்துவத்துறை அமைச்சர் திரு மா சுப்ரமணியன் சொல்றார். அப்படி வந்து தமிழகம் என்ன வாக்களிக்குது எனக்கு மேட்டர்ல. தமிழகம் என்னுடைய மாநிலம், என்னுடைய நாடு, நான் இந்த பக்கம் பார்த்துட்டே இருப்பேன் சொல்றேன். ஒவ்வொரு மன் கி பாத் நிகழ்ச்சியும் தவறாம சொல்றாரு. 8 வால்யூம் 7 வால்யூம் புக்கு போட வேண்டியதா போச்சு. ஏன்னா தமிழ்நாட்டை எவ்வளவு கோட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா கோட் பண்ணிட்டே இருக்கிறார். அவர் ஐநா சபையில கோட் பண்ணார் சார், ஓட்டுக்காக கோட் பண்ண. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐநா சபையில் கோட், ஐநா சபையில் யார் ஓட்டு போட போறா? பிஜேபிக்கு. ஐநா சபையில் கோட் பண்றார் தமிழை பத்தி. இது ஒரு நாள் நடக்கூடிய. அவருக்கு உள்ளார்ந்த அன்பிற்கு பல முறை சொல்லியிருக்காரு, எனக்கு தமிழ் கத்துக்கலையேங்கிற ஏக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த உண்மை திருமாவளவன் அவர்கள் சொல்லியே விட்டார். மோடிக்கு மட்டும் தமிழ் தெரிஞ்சா ஒரே எலெக்ஷன் ஆட்சிக்கு வந்துடுவார் சொல்லியே விட்டார். மோடிக்கு மட்டும் தமிழ் ஒரே, அவருடைய சொன்னது நான் சொல்ல, ஒரே எலெக்ஷன் ஆட்சிக்கு வந்துடுவார். அப்படிப்பட்ட வீச்சு எப்படி பண்ண முடியும்? மக்கள்கிட்ட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கிறார். அவருக்கு ஒரு கவலையா, ரெண்டு கவலையா? இந்த பக்கம் சோனியா காந்தி பார்க்கணும், இந்த காந்தி ராகுல் காந்தி பார்க்கணும். கொஞ்சம் சின்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் அவங்களே பார்க்கணும். இந்த பக்கம் பாகிஸ்தானை பார்க்கணும், அந்த பக்கம் சைனாவை பார்க்கணும். மோடி வந்து காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸ் முக்து பாரத்னு சொன்னார். அவர் சொல்லிட்டு அடுத்த பக்கம் போயிட்டார். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் மோடி சொன்னது செய்யணுப்பான்னு கிளம்பிட்டாங்க. ஒரே அடிதடி. காங்கிரஸ் கட்சி சோனியா காந்தி தலைமையில் ஒரு கூட்டம் போடுது. கூட்டம் போட்ட மறுநாள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மட்டுமல்லாம் இன்னொரு கூட்டம் நடக்குது. காங்கிரஸ் கட்சி என்ன செய்ய வேண்டும்னா காங்கிரஸ் கூடி முடிவு எடுத்துச்சாங்க. ஏய் அப்ப அங்க கூண்டது அது அது வேற காங்கிரஸ், இப்ப இங்க கூண்டது இது வேற காங்கிரஸ். அப்படினால அப்ப எவ்வளவு தூரம் டெமோக்ரசி இல்லாம போயிருச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல அகில இந்திய அளவுல எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு பாருங்க. நேற்று வரைக்கும் வாஜ்பாயை கண்டு நடுங்குச்சு. அத்வானி வந்தோடனே வாஜ்பாய் எவ்வளவோ பரவாயில்லப்பா நல்ல மனுஷன் அப்படின்ட்டாங்க. அதற்கு பிறகு மோடி வந்தார். நான் அப்பயே சொல்ல அத்வானி ரொம்ப நல்ல மனுஷன், நீங்க தான் நம்பல. இப்ப பின்னாடி அடுத்து வச்சிருக்காங்க இந்த யோகி வர்றாருல மோடி நல்ல மனுஷன்ப்பா அப்படின்றாங்க. இப்ப பூரா மோடி எப்படி பார்த்தாலும் ஒரு ஜனநாயகவாதிப்பா. அவர் என்னப்பா அப்படி கிளம்பிட்டார் காயோட சாமி மாதிரியே ஒரு மடாதிபதி. சாமி மதுராஜினம் 290 சன்னிதானம், அவர் வந்து கோரக்பூர் சன்னிதானம். அவர் கிளம்பிட்டார் அடிச்சு துவம்சம் பண்ணி புல்டோசர் கவர்மெண்ட்றாங்க. அவங்க கவர்மெண்ட் ஜெயிச்ச உடனே தாமரை சின்னத்தை காட்டல புல்டோசரை காட்டுறாங்க. நான் கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அங்கங்க ஏதாவது சுயேட்சை சின்னத்தில் போட்டிடலான்னு. ஒரே இடிதான் ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் பூரா இடிப்பு தான். சமூக விரோதிகள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் ரெண்டே ரெண்டு இடம் தான். ஒன்னு ஜெயிலு, இல்லாட்டி மேல ரெண்டே இடமே இல்ல. அப்படி அடிச்சு துவம்சம் பண்ணி சட்டம் ஒழுங்கு பின்னி படல் எடுக்குது. சிறுபான்மை மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம், புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டோட அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம். சும்மா ஓட்டு போறாங்களா சிறுபான்மை மக்களுடைய பெண்கள் ஓட்டு போறா விழுந்துருச்சுன்னு அத்தனை பேரும் சொல்றான். நான் கண்கூடா பார்த்தேன். பீகார்ல ஒரு எலெக்ஷன்ல, போன அசம்பிளி எலெக்ஷன்ல கணவன் மனைவி, இளம் தம்பதி மனைவிட்ட கேட்கறாங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு. அப்போ வந்து ஸ்டேட் எலெக்ஷன் அந்த அம்மா சொல்லிட்டாங்க நான் மோடிக்கு ஓட்டு போட போறேன், ஸ்டேட் எலெக்ஷன் மோடிக்கு ஓட்டு போடுறேன். பக்கத்தில் ஹஸ்பண்டை பார்த்து பத்திரிகையில் ஷாக் ஆகிட்டார். என்னன்னா ஒரு சிறுபான்மை தம்பதி மோடிக்கு ஓட்டு போட சொல்றாங்க. என்னங்க உங்க ஒய்ஃப் இப்படி சொல்றாங்கன்னு. அவ சும்மா ஜோக் அடிக்கிறா, டிவியில காட்டுறீங்களா ஜோக் அடிக்கிறான். அந்த மாதிரி திரும்ப இல்ல நான் சீரியஸா சொல்றேன், நடந்த உண்மை. அப்ப எவ்வளவு பெரிய மனமாற்றம், எவ்வளவு பெரிய அணுகுமுறை பாருங்க. தம்பி கேட்டார் இல்லையா ஏன் இப்ப உடனே கொண்டு வர மாட்டாரு மதமாற்ற, எல்லாமே கொண்டு வருவாங்க. மெதுவாக நிதானமாக புரிய வைத்து எல்லோரையும் அரவணைத்து. இந்த நாட்டுடைய பிரதமர் என்பவர், முதலமைச்சர் என்பவர் ஒருவருக்கானவர் அல்ல. அம்மா அந்த கதையை சொன்னாங்க இல்லையா, அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது அவரை நிக்சன் சந்திக்க மறுத்தார் என்பதற்காக, நிக்சன் இந்தியா வந்தபோது முதலமைச்சராக இல்லாத முன்னாள் முதலமைச்சராக இருந்த காமராஜர் சந்திக்க மறுத்தார். அப்படிப்பட்ட ஜனநாயகம். எம்ஜிஆருக்காக வைகோ பாராளுமன்றத்தில் சண்டை போட்டார். என்னுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை இலங்கையர் அவமரியாதை செஞ்சிருக்க சொன்னார். அப்ப வந்து வைகோ திமுக இருந்தார். அப்ப எம்ஜிஆர் என்னுடைய முதலமைச்சர் சொன்னார். அப்படி இந்த நாகரிகம் கடைபிடிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டுடைய ஆச்சரியமான பிரதமராக, வாராது வாய்த்த மாமணியாக நரேந்திர மோடி இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய விஷயங்களை, அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அடிப்படையான கடமை. எல்லாவற்றுக்கும் பின்னாடி என்ன உண்மை இருக்குன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டில் அறநிலைத்துறை ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளா இருக்கிறது. அவர்கள் செய்வதெல்லாம் சந்தேகம் வந்திருக்காங்க. அந்த அறநிலைத்துறை என்பது இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் வந்த பிறகு நடந்த விஷயம் இல்லை. அந்த துறையே சட்டவிரோதமாக இருக்கிறது என்று நீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்கு. உங்களுக்கு வேலையே கிடையாது கோயில்னு சன்னிதானம் சொல்லலை, கோயிலில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சன்னிதானம் சொல்லலை. இது நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஒரு முறைக்கு பல முறை சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல ஒரு அக்கௌண்ட் பிரச்சனை அப்படின்னா முறையீடு நடந்திருக்குன்னா உள்ளே போங்க, பாருங்க, விசாரிங்க, சரி பண்ணுங்க, சரி பண்ணிட்டு திரும்ப கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு. ஆனால் அறநிலைத்துறை உள்ள போய் 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 எடுத்துட்டு இருக்கு. ஏன்னா ஆட்சி, அதிகாரம், நிர்வாகம், பணம் அவ்வளோ உள்ள இருக்குது. அப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. சந்தேகம் அற நடந்து கொள்ள வேண்டியது அறநிலைத்துறை கடமை. நான் தீவிரமாக நம்புகிறேன் தமிழக முதலமைச்சர் ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நம்புகிறார், விரும்புகிறார். சில இடங்களில் விமர்சனங்கள் வருகிறது, கிளம்பி இருக்கின்றன. ஒரு வருஷம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தென்படுகிறது. அதை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி சரி பண்ணால் நிச்சயமாக முதலமைச்சருக்கு ஒரு சீரிய அரசை கொடுத்தார் அப்படிங்கிற நல்ல பெயர் கிடைக்கும். இல்லை என்றால் நல்லாட்சி கொடுக்காதவர்கள் எல்லாருமே, நீங்கள் தமிழ்நாடு முழுக்கவில்லை, இந்தியா மட்டும் எல்லாருமே பார்த்துருக்கேன், மக்களுக்கான வாய்ப்பு தேர்தலில் காத்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலெல்லாம் தேர்தல் ரிசல்ட் முடிவு பண்ணிடக்கூடாது. மக்கள் வந்து ரொம்ப விவரமானவங்க. பை எலெக்ஷன்லையும் உள்ளாட்சியிலாம் அவங்களுடைய ஏதாவது காட்ட மாட்டாங்க. அவங்க மாதிரி ஓட்டு போட்டு கூட நானும் அங்கே தான் ஓட்டு போட்டேன், நானும் இங்கே தான். ஒரு மக்களுடைய மனசை உண்மையாக வென்றெடுக்கணும்னால் 2 சந்தர்ப்பங்கள் தான், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அதில் தமிழக முதலமைச்சர் மக்களுடைய இதயத்தை வென்றெடுக்க வேண்டுமானால் அவர்கள் என்ன எதிர்பார்க்கலாம், ரொம்ப சின்ன விஷயம் தான். கோயிலில் என்ன கேட்குறாங்க, யாரும் எங்களை பிரச்சனை பண்ணாதீங்க, எங்கள் சாமியை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் பார்த்துறோம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கேட்கல, நாங்கள்மா சாமி கூட நாம போகிறோம். இவ்வளோ இதற்கான எளிமையான வழி. ஸ்ரீரங்கத்துலேயும் திருச்செந்தூர்லையும் ஒரு அறிவிப்பு வந்துச்சு, இனிமே 20 ரூபா தரிசன கட்டணம் கிடையாது. ஆஹா சூப்பர். 250 ரூபா தரிசன கட்டணம் கிடையாது. அடடா சூப்பர். எல்லாமே 100 ரூபா கட்டணம் தான். லாலு பிரசாத் யாதவ் ஒரு ரயில்வேல வாங்கின மாதிரி, நமக்கு தெரியாம நம்ம பாக்கெட்ல இருந்து காசு இருக்கிற விஷயம். லாலு பிரசாத் வந்து நீங்க புக் பண்றதுக்கெல்லாம் முதல் நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், அன்னைக்கு காலையில் நீங்க போன் பண்ணி புக் பண்ணீங்கன்னா போதும், தற்காலில் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னா. நம்மளால என்ன ரயில் பாரு. அவருக்கு வந்து ஐஏஎம்ல கூட்டு பேச வச்சுட்டாங்க லாலு பிரசாத் யாதவ, ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கீங்க, தற்காலில் ஒரு நாள்லயே கிடைக்குதுன்னு. என்ன கூத்துனா இருக்கக்கூடிய 100 சீட்ல 70 சீட்டை தற்காலிக போட்டு ரிசர்வ் பண்ணிட்டான். நம்மவே போனா புக் பண்ண நம்ம எல்லா மீடியாலயும் போடுறாங்க. ரிசர்வேஷன் துவங்கி 5 நிமிடத்திலே விட்டு தீர்ந்தது. அது எப்படி 5 நிமிஷத்துல விட்டு யாரா யோசிச்சிருக்காங்களா? மொத்த சீட்டு 100ல 70 எடுத்துட்டான். 30 தான் வச்சிருக்கான். 70 தற்காலிகம் சொல்லிட்டான். அப்ப 100 ரூபாய் டிக்கெட் 300 ரூபாய்க்கு போயிருது. இவ்வளவு கெட்டிக்காரத்தனம். அதே மாதிரி 20 ரூபாய் தரிசனத்தை எடுத்துட்டாங்க. சூப்பர் அப்படினா 250 ரூபாய் தரிசனம் எடுத்துட்டாங்க. ரொம்ப சூப்பர். எல்லாமே 100 ரூபாய் பண்ணிட்டான். 250 ரூபாய் யார் போயிருந்தா 4 பேர், 20 ரூபாய் யார் போயிருந்தா 200 பேர். இப்போ இந்த 20 ரூபாய் காரங்க பூரா 100 ரூபாய் தான் கட்டணும். என்ன பேலன்சிங் ஐடியா பாருங்க. வருமானத்தை கூட்டணும் உத்தரவாதமா இருக்கிறாங்க. கோயில்ல வந்து நான் புனரமைச்சே தீர்வேன் இருக்கேன். அதுவும் ஸ்ரீரங்கம் கோயிலை தான் புனரமைப்பேன், வடபழனி கோயிலை தான் புனரமைப்பேன், பழனி கோயிலை தான் புனரமைப்பேன். இந்த நாட்டில் அடுத்த வேளை பூஜைக்கு வழி இல்லாமல் 30,000 கோயில் இருக்கு. முதல்ல அதெல்லாம் நீங்க புனரமைங்க பார்ப்போம், அதற்கப்புறம் இங்க வருவீங்க. சாமிய கேட்க நாதி இல்லாம இருக்கு. திருமேனிகள் வந்து கீழே போடப்பட்டிருக்கு. கடலூர் பக்கத்தில் திவ்ய தேசங்களை சேவிக்கிறதுக்காக நான் போயிருந்தபோது எவ்வளவு இடங்கள்ல விளக்கேற்றுவதற்கு வழி இல்லை. அதையெல்லாம் கவனிக்காம எந்த கோயில்ல பெரு வருமானங்கள் வருமோ, அறநிலைத்துறை பத்தி ரொம்ப டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன். கோவிலில் டெவலப் பண்றதுக்குன்னு சொன்னா அவங்க ஆபீஸை டெவலப் பண்றதுக்குன்றாங்க, அறநிலைத்துறை ஆணையரகத்தை டெவலப் பண்றதுக்குன்றாங்க, நான் காலேஜ் ஆரம்பிக்கிறேன்றாங்க, ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்றாங்க, நான் அன்னதானம் கொடுக்குறேன். கோயில் வேலையை தவிர சாமி பூசையை தவிர எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நம்முடைய நோக்கம் அதுவும் இல்லையே. இந்த கோயில் நிலம் கொடுத்தோம் அதற்காக கொடுத்தான், சொத்து கொடுத்தோம் அதற்காக கொடுத்தான். எவ்வளவு பேர் தன்னுடைய சம்பாதித்த மொத்த காசையும் கொடுத்துட்டு புள்ள கூட்டி கூட கொடுக்காம இந்த சிவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு போயிருக்கான். அப்ப அவ்வளவு பேருடைய நம்பிக்கை இந்த சாமிக்கு வந்து பூசை நடக்கணும் அப்படிங்கிறதானே. நிலங்கள் இல்லை. அமைச்சர் வந்து கொஞ்சம் கூட தயக்கலாம் சொல்றாரு. அது 4.5 லட்சம் ஏக்கரா 3.5 லட்சம் ஏக்கரான்னு ஒரு டவுட் இருக்கு, ஒரு டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. மொத்தம் கோயிலுக்கு எவ்வளவு லேண்டுன்னு பார்க்கணும், நாங்கள் பேசியிருக்கோம். எவ்வளவு இருக்குன்னே தெரியலன்னு நீங்க எப்படி மீட்பீங்க? எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்த்தா தானே. எந்த கணக்கும் இல்லை, எந்த வழக்கும் இல்லை. எவ்வளவு சிலைகள் இருக்கு, எவ்வளவு திருமேனிகள் இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு எதுவுமே கணக்கு இல்லை. முதல்ல ஆடிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு டீட்டெயிலான விஷயங்களை போட்டுச்சு. முதல்ல நீங்க நீதிமன்றம் வந்து நீங்க அறநிலைத்துறை செய்ய வேண்டிய விஷயம் முதல்ல கணக்கெடு அப்படிச்சு. எந்த கணக்கும் இல்லை, எந்த வழக்கும் இல்லை. இவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கார். ரங்கராஜன் நரசிம்மன் போல சிலர் வந்து வழக்காடிட்டே இருக்காங்க. 4 வழக்கு, 7 வழக்கு, 12 வழக்கு, 13 வழக்கு அவரும் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. வழக்கு போட்ட மாணிக்கு இருக்கிறாங்க. இவர்கள் வேலை நடந்துகிட்டே இருக்கு. எங்கேயுமே தயக்கம் இல்லை. அரசியல்வாதிகளுக்கு எந்த தயக்கம் இல்லை. அப்ப இது யாரோ வழக்கு போடுவதால் நடக்க, நான் ரங்கராஜன் நரசிம்மன்ட்டே சொன்னேன் வழக்கு போடுவதால் நடக்காது அப்படின்னு. விழிப்புணர்வால் மட்டும்தான் சாத்தியம். இலங்கையில ஒரு மூத்த பத்திரிகையாளர் கொல்லப்பட்டவர் லசந்த விக்ரமதுங்க. அவர் ஒரு கடிதத்தை மேற்கோள் காட்டுகிறார். ஜெர்மனில் எழுதப்பட்ட ஒரு பழைய கடிதம், ஒரு கவிதை போன்ற ஒரு கடிதம், அதை மேற்கோள் காட்டுகிறார். அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கொல்லப்பட்ட லசந்த விக்ரமதுங்க எழுதின கடிதம் அது. ஜெர்மனில் முதல் ஆக்சுவலாக எழுதப்பட்டது. அவர்கள் முதலில் ஒரு கம்யூனிஸ்டுக்காக வந்தார்கள். நான் குரல் கொடுக்கவில்லை, ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் அல்ல. பிறகு அவர்கள் தொழிற்சங்கவாதிகளுக்காக வந்தார்கள். நான் குரல் கொடுக்கவில்லை, ஏனென்றால் நான் தொழிற்சங்கவாதி அல்ல. பிறவர்கள் இன்னொரு நபருக்காக வந்தார்கள். நான் குரல் கொடுக்கவில்லை, ஏனென்றால் நான் அவருடைய உறவினர் அல்ல. பிறகு அவர்கள் என்னை நோக்கி வந்தார்கள். எனக்காக குரல் கொடுக்க யாருமே இல்லை. அடுத்தவர்களுக்காக பிரச்சனை, அடுத்தவர்களுக்காக பிரச்சனை, அமைதி காத்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்காக குரல் கொடுப்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். இங்கு இந்துக்களாக, இந்தியர்களாக, தமிழர்களாக நமக்கு தேவை விழிப்புணர்வு. நாம் குரல் கொடுக்க வேண்டும். யாரோ ஒரு சன்னிதானம் பேசுவார், யாரோ ஒரு ரங்கராஜ நரசிம்மன் வழக்கு தொடர்பார், யாரோ ஒருத்தர் போவார். இல்லாமல் நாம் கிளம்பணும்னு கிளம்பணும். நீங்கள் நரேந்திர மோடியை நீங்கள் திரும்ப 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 ஜெயிக்க வைக்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் போய் ஓட்டு போடணும். ஓட்டு போடாமல் எங்கேருந்து ஜெயிப்பார்? நீங்க வீட்டில் உட்காந்து அது பாவம் தமிழ்நாட்டில் அது பிஜேபி சரியில்லைப்பா அப்படின்னா அப்போ அவங்களாம் வந்து முளைச்சி வந்துடுவாங்களா? தாமரை முளைக்கணும். அந்த அம்மா பாவம் அவ்வளோ தூரம் அவ்வளோ சிரமப்பட்டாங்க. எப்படி மலரும்? நீங்க ஓட்டு போடணும்ல. அப்போ நீங்க விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கல. சரியாக இருந்தால் நான் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கணும், தாமரைக்கு பிரச்சாரம் பண்ணணும் நான் சொல்லலை. உங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை இருக்குமானால் அப்போ நீங்க என்ன செய்யணும்? கீழே போய் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும், போய் 4 பேர் ஓட்டு போட வைக்கணும். அதிகமான ரொம்ப புவர் ஓட்டிங் எங்கே நடக்குது? மயிலாப்பூர்லேயும் மாம்பலத்துலையும் டீனரில் தான். தமிழ்நாட்டிலே கம்மியான ஓட்டு எங்க நடக்குது? இங்கே தான். இல்லை இந்த அரசியல்வாதி எல்லாம் சுடணும் சார், எல்லாம் ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்கா சார் அப்படின்னு எல்லாத்தையும் சுட்டா அப்புறம் என்ன செய்யறது? அப்ப ஓட்டு போடுங்க சார். உங்களுக்கே சுடுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்கோமே, ஓட்டு போடுங்க. அப்ப மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு 80% 85% போலிங் நடந்தா அரசியல்வாதிகள் சரியா. நான் லாஸ்ட் முறை சொன்னேன், திரும்ப ஒரு சொல்லி முடிச்சிடுறேன். இந்துக்கள் கோயிலுக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாரும் குழப்பிக்கிட்டு இருந்தோம். தேர்தல் அறிக்கையில் இந்துக்களுக்கும் கோயில்களுக்கும் அவ்வளோ செய்வேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு திமுக கிளம்பிட்டாங்க. நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. நான் அவ்வளோ பண்ண அரசாங்கத்துடைய நிதி கோயிலுக்காக ஒதுக்கப்படுகிறது. என்ன காரணம்? இந்துக்கள் என்கிற பெயரால் பாஜக ஓட்டு வாங்கி விடுமோ, அந்த ஓட்டு விட்டுறக்கூடாது, நம்ம வாங்கிடணும். அவ்வளவுதான் பாலிசி. அப்ப இதுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு தெரிய வச்சிருந்தீங்கன்னா எல்லா அரசியலாவது நீங்க வந்துருவாங்க, கவலையப்படாதீங்க. நன்றி, இறைவனுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி. இறைவன் உங்களுக்கு துணை இருக்கட்டும். மிக அற்புதமான விஷயம், ரொம்ப அருமையான பொழுது. தேசிய கீதம் இருக்கிறது, தயவுசெய்து தேசிய கீதம் இருந்துட்டு கிளம்பணும். தயவுசெய்து